சிங்கர் வந்து சிங்கரில் மாடல் பார்த்திங்கன்னா M5305 ஆன்லைனில் வாங்கினாங்க. ப்ரைஸ் கொஞ்சம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் பண்ண போகிறது சாரி பீக்கோ. டென்ஷன் வந்து 4 வச்சுக்கணும். ஜிக்ஸாக் வித் இஸ் 4. ஸ்டிச் லென்த் இஸ் எப்பவுமே வந்து ரெகுலராக வந்து 3-4 இருக்கும். இது வந்து நான் 2 மேலே மாற்ற மாட்டேன். அதுக்கப்புறம் டிசைன் பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் வச்சுக்கணும். டாட்டுக்கு நேராக ஜிக்ஸாக் வச்சுட்டு இதுதான் இந்த ஃபுட்டை தான் மாற்ற போகிறேன். இந்த ஃபுட்டை வந்து நம்ம நேராக மாட்டிப்போம். இதுக்குள்ளே அப்சர்வேஷன் இந்த ரெண்டு த்ரெட்டுக்கு மேலே எடுத்துகிட்டு இப்படி மாட்டிக்கணும். மாட்டிட்டு இதை வந்து பின்பக்கமாக இந்த நூலை விட்டுறோம். எங்கே போடக்கூடாது, பின்பக்கமாக எடுத்துகிட்டு. இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் இருக்குது, இது ஸ்ட்ரைட்டு. இந்த ஃபேப்ரிக் வந்து ஸ்ட்ரைட்டு, இந்த ஃபேப்ரிக் வந்து கிராஸ். இது வந்து அம்பர்லா சுடிதாருக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. நான் வந்து இப்போ சாரி பீக்கப் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா நம்ம வந்து கையை உருட்டுறோம். இப்போ நம்ம இந்த பீஸ் இங்கே வச்சுட்டு இது உருட்டிங்கன்னா சின்னதாக உருளும், சின்னதாக உருண்டுறணும். உருண்ட பிறகு இந்த ரெண்டு த்ரெட்டு பின்னாடி இருக்குது சார். இதுக்கு பின்னாடி பொறுமையாக அது தள்ளிவிடுங்க, உள்ளார கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு கீழே எடுத்துருங்க. நம்ம என்ன பண்ணோம், ஸ்டார்டிங்கில் இந்த த்ரெட்டு இருக்கு இல்லையா, இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் இழுக்கணும். எவ்வளோ தூரம்னா இதுலேருந்து இது வரைக்கும் இழுக்கணும். கொஞ்சம் தூரம் புல் பண்ணி இழுத்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோம், அடுத்தது இந்த ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு மேலே ஒரு 1/4 இன்ச் பிடிச்சி வச்சுட்டு அப்படியே பிடிச்சிருவோம். அப்படியே லைனாக தைச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரோலிங் ஆகும். ரொம்ப அதிகமாக விட்டுடாதீங்க. ரொம்ப அதிகமாக விட்டிங்கன்னா ராயேஜ் வரும். கரெக்டாக இந்த 1/4 இன்ச்சுக்கு மேலே விட விடாது. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட், ஓகேவா. அதே வந்து நான் இந்த கிராஸில் அடித்து காட்டுறேன். இப்போ நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட் முடிச்சுட்டேன். கிராஸில் அடித்தா எப்படி இருக்குது, அம்பர்லா சுடிதார்லாம் கிராஸில் தைப்போம். அப்படியே இதை ரோல் பண்ணலாம், மறுபடியும் சின்னதாக ரோல் பண்ணிட்டு இதுக்கு கீழே வச்சுட்டு இந்த ஸ்டார்டிங்கில் இந்த கொஞ்சம் புல் பண்ணி இழுத்துங்க, கொஞ்சோண்டு லேசாக. அப்போ தான் இது வந்து 1/4 இன்ச் மேலே முடிச்சுக்கோங்க. இது இழுத்துட்டேன்னா கொஞ்சம் தான் இழுத்த பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய கரெக்டாக 1/4 இன்ச் லேசாக ரொம்ப இழுக்க மாட்டேன், புல் பண்ண மாட்டேன், லேசாக இழுத்த மாதிரியே தைப்பேன். அது என்ன ஆகும்னா கர்வ் வரும். இந்த இடத்துல எல்லாமே கர்வ் வரும். நான் பார்த்துக்கோங்க, பேபி ஃப்ராக்ஸ்க்கெல்லாமே வச்சுக்கலாம் பக்காவாக. ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சிங்கர் 3505 வந்து ஹெம்மிங் பண்ண போகிறோம். அண்ட் ஹெம்மிங் இல்லாமல் எஜ்ஜு ஸ்டிச் அடிக்க போகிறோம், டிஸ்டன்ஸாக அடிக்க போகிறோம். அந்த டிஸ்டன்ஸ்க்கு நடுவில் இந்த டிசைனும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபுட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வராது, நம்ம தனியாக பர்ச்சேஸ் பண்ணோம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தனியாக வந்து சிங்கர் வந்து பர்ச்சேஸ் பண்ணித்தரேன். இதுதான் அந்த ஃபுட்டு. இந்த ஃபுட்டை வந்து நம்ம இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ போட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா ஹெம்மிங் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸு எஜ்ஜு போட்டுக்கலாம். அதுக்கடுத்து டிசைன் பண்ணிக்கலாம். மேடம் இந்த ஃபுட்டை மாட்ட போகிறேன். ஊசி ஃபுல்லாக மேலே தூக்கிடுங்க மேடம். ஊசியை மாட்டிட்டு இங்கே பாருங்கள், இந்த ஃபுட்டில் வந்து அது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இதை எடுத்துகிட்டு உள்ளே அப்படி இன்செர்ட் பண்ணுறேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு இது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இப்போ டைட் பண்ணி லூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக் ஆகும். நாங்கள் இந்த ஆட்டோமேட்டிக்காக ஃபுட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கை மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கணும். ஒரு மடிப்பு, அதுக்கு அடுத்த மடிப்பு இப்படி மடிச்சுக்கணும். கீறிக்குங்க. கீறிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், ஹெம்மிங் பண்ணச்சே ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டாக நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா இங்கேருந்து கை ஊசியில் வந்து தைச்சிட்டு வரீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா இதை இப்படி உள்பக்கமாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஒரு எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 mm இருந்தால் போதும். 3 mm, 5 mm கூட கிடையாது. இந்த இடத்துலேருந்து 3 mm இருந்தால் போதும். இதை நான் என்ன பண்ணுவேன்னா எப்படி எடுத்துகிட்டு உள்ளார வச்சு உள்ளே வச்சுட்டு விற்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டிச் பண்ண போகிறேங்க. 1, 2, 3, 4 4வது பேட்டர்ன் வச்சுருக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே ஸ்விங் பண்ணும் போது ஒவ்வொரு ஒரே ஒரு குத்து மட்டும் இங்கே வந்து ஜம்ப் அடிக்கும் பாருங்க. ஒரு குத்து மட்டும் ஜம்ப் தைக்கவா மேம், ஸ்டிச் பண்ணுற பாருங்க. 1 போதா மேம், ஒரு ஸ்டிச் போகுது பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து தையல் வந்து கொஞ்சம் பெருசாக வைக்கிறேன். ஒரு ஸ்டிச் போது பார்த்தீங்களா, ஒரே ஒரு குத்து மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஜம்ப் ஆகிடும். இது நீங்கள் ஃபைன் அவுட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு வந்து பின்னாடி குத்து அதிகமாக தெரியுது அப்படின்னு பாருங்கள். திருப்புனா இந்த மாதிரி குத்து அதிகமாக தெரியுது அப்படின்ட்டிங்கன்னா நீங்கள் எப்படி கம்மி பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல மேம், இந்த
தெரியுது பாருங்க ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ண பண்ண வந்து ஃபேப்ரிக் வந்து நவுத்து தள்ளி போயிடுச்சாங்க. நான் அப்போ நான் இந்த பக்கம் வச்சுட்டு தள்ளி வச்சிட்டேன். கொஞ்சம் தள்ளி வச்சும் போது என்ன ஆகும்னா, இப்போ நான் தைக்கும் போது கரெக்டாக வந்து ஒரே ஒரு யான் மட்டும் எடுக்கும், ரொம்ப அதிகமாக எடுக்காது. இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே தைக்கவா மேம்? பாருங்க இங்கே இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இங்கேருந்து நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு நூல் எடுத்துக்கு தெரியுதா மேம்? சின்னதாக பிடிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம இப்படி பின்னாடி திருப்புனா இந்த இடத்துல டாட்டு சுத்தமாக தெரியாது. தெரியுதா மேம்? சின்ன சின்னதாக தெரியுது பாருங்க. அதே வந்து இந்த இடத்துல பாருங்கள், எவ்வளோ பெரிய டாட் தெரியுமா? பாருங்க இதில் டாட் வந்து சின்ன சின்னதாக தெரியும். அதே வந்து இந்த பக்கம் நகர்த்திட்டிங்கன்னா பெரிய பெரிய டாட் தெரியும். இதுதான் டிஃப்ரெண்ட். இது வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகே. இப்போது இதே ஃபுட்டெல்லாம் வந்து எஜ்ஜும் அடிக்கலாம், டிஸ்டன்ஸும் அடிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா எஜ்ஜு அடிக்க போகிறேன் மேம். எஜ்ஜில் என்ன பண்ணுவேன்னா நான் ஃபுல்லாக ஜீரோ வச்சுக்கிறேன் மேம். ஜீரோ வச்சுட்டு நான் இதை லூஸ் பண்ணுறேன். லூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கரெக்டாக அந்த எஜ்ஜை விழுற அளவுக்கு நான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும். எப்படின்னா ஊசி இறக்குற மாதிரி இந்த ஊசி உள்ளே இறக்கும் போது இது வரும், கரெக்டாக எஜ்ஜு வரும். இப்போ நீங்கள் அந்த அங்கே பார்க்க வேணாம், இந்த கோடு தெரியுது, இந்த இந்த ஃபோல்டர் தெரியுது மேம். இது பிடிச்சிருக்கல, இதை மட்டும் ஃபாலோ பண்ணிமா தரும். ஸ்லோவாக தெரியும், பொறுமையாக தைச்சிங்கன்னா எது கரெக்டாக இருக்கும். இந்த ஷோல்டர் எஜ்ஜு, அதுக்கப்புறம் வந்து எல்லா எஜ்ஜுக்கும் அது கரெக்டாக இருக்கும். இதிலே வந்து நம்ம டிஸ்டன்ஸும் அடிச்சுக்கலாம். டிஸ்டன்ஸும் வந்து அது எப்படி அடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல்லாகவே எஜ்ஜு தெரியுதா மேம்? கார்னர் எஜ்ஜு வரைக்கும் நல்லா அடிக்கும். உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்ட்டிங்கன்னா அதே மாதிரி தான் வைக்கணும். அது மேலே தான் இது நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஃபுல்லாக லூஸ் பண்ணுறேன். இது ஃபுல்லாக லூஸ் பண்ணுறேன். எவ்வளோ தேவையோ அவள் லூஸ் பண்ணிவிட்டு நான் அஞ்சில் வைக்கிறேன் மேம். லாஸ்ட் எஜ் வரைக்கும் போயிடுச்சு, தெரியுதா மேம்? இது வந்து ஜிக்ஸாக் வித் வந்து அஞ்சில் வச்சுருக்கணும். அஞ்சில் வச்சு நார்மல் ஸ்டிச். இப்போ என்ன ஆகும்னா நான் ஸ்டிச் பண்ணும்போது இந்த எஜ்ஜு தவிர வெளியில் வராது மேம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணும்போது அந்த மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கும். இந்த டோட்டல் இன்ச்சு வந்து அந்த டைமில் கரெக்டாக வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சு. இப்போ பாருங்க இந்த குவார்டர் இன்ச் டிஸ்டன்ஸ் ஸ்டிச் வந்து கரெக்டாக வரும். மெஷர்மெண்ட்டுக்காக மெயின். இதுக்குள்ளே நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் டிசைன் வச்சு கூட அடிச்சுக்கலாம்.